அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா சொல்லு சொல்லு எல்லாமே கிளாஸ் டோர் கொடுக்கும். இது எல்லாமே செல்ஃப் கடப்பாக்கள் அப்படி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே செல்ஃப். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோர் பிளான் பண்ணி போட்டுருக்கோம். இது ஸ்லைடிங்கும் போடலாம். பட் இது கிச்சன் பெருசாக இருக்கிறனால நம்ம வந்து நம்ம டோர் போட்டுருக்கோம். ரொம்ப சின்ன கிச்சனாக இருக்கும்போது நம்ம வந்து நம்ம ஸ்லைடிங் போட்டோம்னா ரொம்ப ஆக்குவேர்டாக இருக்காது. ஸோ இது நல்லா இருக்கும். இது வந்து லைட்டாக கேட்டுக்கலாம் டோர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈவன் மாதிரி உங்களுக்கு செக்குடு மாதிரி ஒரு ஒன் பை ஒன் நம்ம டோர் பிளான் பண்ணி இந்த இடத்துல நல்லா இது ஒரு யூனிட் மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. இது ஒன்றும் ஒன்றும் இல்லை. அது வந்து நம்ம ஃப்ரேம் அடித்து நம்ம ஒரு டோர் போட்டிருக்கோம். அது என்ன டோர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து நிறைய வெயிட்டான டோர் போட்டால் தான் இந்த ஹைட்ராலிக்கு தூக்கும். இதில் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இது இவ்வளோ பெரிய டோர் இருக்கு இல்லையா. இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 2 அடிக்கு இது நம்ம ஃபுல் ஷீட் சைஸ் இருக்குது. இதில் எல்லாமே ஹோல் ஹோலாக இருக்கும் இல்லையா. அது எல்லாத்துலேயும் விட்டு போட்டோம்னா டோரை நம்ம தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட் ஆகும். அந்த வெயிட்டை தூக்கி நம்ம போடும்போது ஆக்சுவலாக இது 10 kg ஒரு ஹைட் அடிக்கு நம்ம 20 kg நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ போட்டு நம்ம பண்ணிருக்கோம். இது வந்து லைஃப் லாங் அது பாட்டு கிடக்கும், பிரச்சனையே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். உங்களுக்கு திங்ஸ் நீங்கள் பிடிச்சிட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் நம்ம நார்மல் போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் நம்ம வந்து எவ்வளோ டிசைன் பண்ண முடியுமோ அவ்வளோ லுக்காக பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டேண்டம் பாக்ஸ். இது கிளைண்டாக கேட்டது எல்லாமே டேண்டம் பாக்ஸ். இது நிறைய திங்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். வெஜிடபிள் ஐட்டம் எல்லாமே நீங்கள் தரமாக வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயில் புல்லோட் போட்டிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் ரெண்டு பக்கமும் நீங்கள் பொருள் வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேலி போட்டிருக்கோம். ஒரு பிளைன் பேஸ்கெட் போட்டிருக்கோம். நம்ம எப்போ போடுற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது நம்ம கட்லரி போட்டிருக்கோம். இது எல்லா வீட்டுக்கும் யூஸ் ஆகிற பொருள் ஆக்சுவலாக இது. ஸோ அதுவும் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிலிண்டர். ஸோ சிலிண்டருக்கு வந்து நம்ம டைல்ஸ் இருக்காது இல்லையா, இந்த பெட் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோர் மட்டும் ஃபுல் டோர் போட்டிருக்கோம், ஃபோல்டிங் டோர் போட்டிருக்கோம். இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிலிண்டர் தாராளமாக போட்டிருக்கோம். இது எல்லாமே ஒன் பை ஒன்றாக நம்ம போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பேசன். இதுக்கு நம்ம டபுள் டோர் மட்டும் போட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் டோர், ஒரு யூனிட் தனியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு தட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நான் இதை நம்ம சொல்லியாகும். ஏன்னா எல்லாமே ஓப்பன் கிச்சனை வந்து இந்த டிசைன் பண்ணுவாங்க. இது நம்ம டெப்த்து கம்மி பண்ணி பண்ணுவோம். இங்கே மைக்ரோவேவ் வைக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு யூனிட் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஒயரும் நம்ம அந்த மாதிரியே நம்ம கொடுத்து இங்கே வெளியே ஒரு லைன் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் கிளாஸ் போட்டிருக்கோம். இது ஜெனியன் லுக்கு வரக்கனே வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒரு பிரைட் கொடுத்துருக்கோம். நீங்கள் நிறைய திங்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உள்ளே விற்கிற பொருள் ஆக்குவோட வெளியும் தெரியாது. எல்லாத்துக்கும் நம்ம பிளைன் கிளாஸ் போகிறத விட சில விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா இதோட லுக்கு அவுட் புட்டு சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 1.5 நம்ம கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே பேக்கில் ஃபுல்லாக சீட் கொடுத்து நம்ம இங்கேயும் லைட் போட்டிருக்கோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாகவே லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு 4 அடிக்கு ஓப்பனாகும். நீங்கள் திங்ஸ் எல்லாமே நீங்கள் நிறைய போட்டுருக்கோம். எல்லாமே 1 பை 1 போட்டிருக்கோம். ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம போட்டு. இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். கஸ்டமராக இதை சூஸ் பண்ண கலர் அவங்களுக்கு பிடிச்ச கலர் கிச்சனுக்கு மட்டும் இதை போட்டுக்கலாம்னு சொல்லி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்னொரு பெட்ரூம் இருக்கு. இங்கே வந்து நம்ம அவுட்ரு மட்டும் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம அவுட்ரு மட்டும் கவர் பண்ணி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து டோர் மட்டும் எல்லாமே 6 அடிக்கு ஒரு ஃபுல் டோர் போட்டிருக்கோம். சுற்றி ஃப்ரேம் கொடுத்து நம்ம வந்து இது ஒரு யூனிட் மாதிரி பண்ணியிருக்கோம். மேலே எல்லாமே இருக்க இந்த ஒரு நாங்கள் வச்சுருக்கோம். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்டடி டேபிள் நம்ம எல்லா பக்கம் நம்ம ஃபோல்டிங் டேபிள் பண்ணுவோம். இங்கே வந்து ஐன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இங்கே ஃப்ளக் பாயிண்ட் இருக்கிறப்ப ஐன் பண்ணுறதுக்கு வெளியே நம்ம கையில் கேட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தாமும் கேட்டீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் இப்போ ஏறிக்கலாமா. இந்த அளவுக்கு ஏறிக்கலாம் நல்லா ஹெவியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த பாக்கெட் வந்து அவ்வளோ வெயிட் தாங்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அதுக்கு மேலே போகிற சீட்டும் வெயிட் தாங்குங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி காட்டுவோம். இதை நம்ம கிளிப் இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக ஃபோல்டிங் எடுக்கும். உங்களுக்கு டிஸ்டர்பும் இருக்காது. உங்களுக்கு
ஏதாவது பொருள் வைக்கிறதுனால இதெல்லாம் வச்சுக்கலாம், இல்லை அவனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் தூக்கி நம்ம யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோகேஸ் அப்படின்னா ஹால் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து ஒரு பேசேஜ் ரூம் இருக்குது, நம்ம அதையும் பார்த்தோம்னா சின்ன ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி லாஸ்ட்டு, ஆக்சுவலாக 5 அடிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஹோம் டோர் தான் நம்ம போடுவோம். இங்கே வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு டோர் திறந்து இன்னொரு டோர் திறந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஓப்பனாக கிடைக்கும். சென்டரில் போஸ்ட்டும் வராது, உங்களுக்கு பெரிய ஓப்பனாக கிடைக்கும். நீங்கள் பெரிய திங்ஸ் நீங்கள் தாராளமாக வைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செல்ஃப் இருக்குங்க, அந்த செல்ஃபை நம்ம சுற்றி ஃப்ரேம் அடித்து போட்டிருக்கோம். ஸோ கிளைண்டிங் தகுந்த மாதிரி மிரர் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம மிரர் போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம ஆர்டர் பண்ணுறதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சில விஷயங்கள் ஆட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன விஷயம் தான், பட் அது நல்லாயிருக்கும். கிளைண்டாக கேட்டது கஸ்டமைஸ்டாக கேட்டது நம்ம அதுவும் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக லக்ஸரியான ஒரு ப்ரைஸில் இருக்குமான சார் கண்டிப்பாக கிடையாது. பார்க்குறதுக்கு லுக் வைஸும் மெட்டீரியலும் லக்ஸரியாக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும். பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எல்லா பக்கம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கலர்ஸாக இருக்கட்டும், இந்த மெட்டீரியலாக இருக்கும், நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா டிசைனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே பிளான் பண்ணி சஜஷன் கொடுத்து பண்ணுறோம். கிளைண்ட்டாக இது கேட்குறது, நம்மளும் அதை கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு இன்டீரியர் உங்களுக்கும் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். Audio Jungle.